அவங்க எங்க பண்ணாங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த டைம்ல அவங்க இந்த ஊழியத்தை செய்ய வந்தாங்க. அதுதான் ஒரு 78ல நான் பிறந்த வருஷத்துல தான் அவங்க லைஃப்ல இருந்துச்சுலாம் நிறைய கருங்க. நம்மளால யாருமே பிறக்கல, அப்ப யாருமே ஃபார்மே ஆகல. அந்த மாதிரி டைம்ல கிரேஸ்லெட் அக்கா அவங்க வந்து இந்த ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. 1957ல பிறந்து 2004 வரைக்கும் ஆன்வர்க்காக நிறைய இடத்துல ஊழியங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அக்காவுடைய லைஃப்ல வந்து ரொம்ப சொல்லணும்னா அவங்க வந்து பிறந்தது வந்து நாகர்கோயில்ல ஆறுமணேரிங்கிற இடத்துல 1957ல அவங்க வந்து மார்ச் மாதம் 21ஆம் தேதி பிறந்தாங்க. அவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாங்க. அவங்க அப்பா முத்துராஜ், அவங்க அம்மா வந்து லீலா. ஸோ இவங்க லைஃப்ல இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு வந்து ஏதாவது பெரிய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சி வந்துச்சு. ஆண்டவர் சுந்தரட்சகம் ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் மிஷினரி பணியில ரொம்ப ஆர்வம் காட்டி இருக்கிறதுல ஏதாவது ஊழியர் செய்யணும் செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படி தனியா மிஷினரிஸே யாரும் போக முடியாது, நான் போகணும்னு ஒரு பெரிய சவாலோடு கூட அவங்க ஊழித்து செய்யணும்னு சொல்லி யோசிக்கும் போது கிரேஸ் லெட்டர் வந்து 1978ல அக்டோபர் 11 மிஷினரி பணியாற்றுறதுக்கு திரு அருமநாயகம் அவங்க திருமணம் செய்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன் வந்தாங்க. அப்படி முன் வந்த உடனே அவங்களுக்கு நம்ம எப்பவுமே மிஷினரிஸ் ஃபுல் டைம் கமிட் பண்ணோடனே ட்ரைனிங் போற மாதிரி அந்த டைம்ல நமக்கு உத்தரப்பிரதேசத்துல யூபியில கல்வாரி பைபிள் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அங்கதான் 1978ல அவங்க என்ன செய்றாங்க, ட்ரைனிங்காக போறாங்க. அங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல இன்னும் ஆண்டர்க்கா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க மனசுல வந்துட்டே இருந்துச்சு. அப்படி அவங்க செய்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வச்சு, தேவன் அவங்களை ஆசீர்வச்சு திருமண வாழ்க்கையில 4 பிள்ளைங்களும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. முதல் மகள் வந்து சோஃபியா, ரெண்டாவது மகள் வந்து ஸ்டெல்லா, மூணாவது மகள் வந்து ஜெனிசியா, பிரியங்கா, கடைசி மகன் வந்து பெயர் வந்து பெனிடிக் பால். ஸோ இப்படி 4 பிள்ளைங்களை ஆசீர்வச்சு இப்படி நல்ல ஊழியங்கள் போயிட்டு இருக்குது. தொடர்ந்து இப்படி போகும்போது அவங்க லைஃப்ல வந்து திருச்சபை ஊழியங்கள்ல வட இந்தியாவில் திருச்சபை நிலநாட்டு ஒரு பணித்திலையும் அவங்க ஆண்டவர் பயன்படுத்தினாரு. அப்படி இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க மிஷினரிஸ். அப்படி இவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் குடும்பமா போய் பீகார்ல உள்ள சீதாமரி, மரிபணி, சிவான் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போய் ஆண்டோடைய ஊழியத்தை ரொம்ப அதிகமா செஞ்சாங்க. அது மூலமா தேவனுடைய மகிமை, தேவனுக்கு நிறைய மகிமை கொடுத்தாங்க. அவங்க லைஃப்ல அப்படி இருந்தது மட்டும் இல்லாம பின்பு யூபிக்கு வந்தாங்க. யூபியில பஸ்தியில ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மிஷன் ஃபீல்டு ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஃபேமிலியா அந்த பகுதியில வந்து ஆண்டோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமா ஆண்டோட மையப்படுத்திட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பீகார் மாநிலத்துக்கு முசாபூர், ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிப்பட்ட நிறைய இடத்துல எல்லாம் ஆண்டோட ஊழியம் செஞ்சு, ஜார்க்கண்ட்ல நீங்க போயிருப்பீங்க பர்ஹைட், பஹாயா அப்படி போன்ற இடங்கள்லாம் பல ஆண்டு ஊழியம் செஞ்சு மாட்டோ லாங்குவேஜை கத்துக்கிட்டு இங்க இருந்து போகும்போது ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும் அவங்க அக்காவுக்கு. அப்புறம் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க, ஹிந்தி, மாட்டோ அப்படின்னு போனோன்னு இடங்கள் எல்லாம் அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா இருந்துச்சு. இப்படி மாட்டோ மொழியை கற்றுக்கொண்டு திருச்சபை நாட்டும் பணியில அண்ணனும் அக்காவும் அந்த தலைமைத்துவ பொறுப்பும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படி ஊழியங்களை செய்துட்டே வந்தாங்க. அப்படி ஆண்டவர் அவருடைய ஊழியங்களை செய்யும் போதுல அந்த மலைவாசி மக்கள் மத்தியில அந்த பயங்கரமான ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சில காரியங்கள் அண்ணனுடைய எதிர்கால ஊழியங்கள்ல இன்னும் தலைமைத்துவத்துக்கு ஆள் வருங்கிறதுல 2002ல என்ன பண்ணாங்கன்னா அண்ணனை வந்து மேற்படிப்புக்கு அனுப்பும்போது அக்காவும் அந்த மேற்படிப்புக்காக கேரளா மாநிலத்தில் உள்ள திருவிழா இடத்துல காஸ்பல் ஃபார் ஏசியா அப்படிங்கிற இடத்துல அவங்க அந்த மினிஸ்ட்ரியில படிக்கிறதுக்காக வந்தாங்க. 2 இயர்ஸ் அங்க படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து முன்னேற்ற பணிகள் அவங்க தேவைப்பட்டதுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா அக்கா வந்து அந்த முன்னேற்ற பணியில தொடர்ந்து ஊழியத்தை செய்ய வந்தாங்க. அந்த அப்படி குடும்பமா வந்து அவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல நாசரித்தை மையமா வச்சு புதிய ஜபக்குழுக்களை ஆரம்பிக்கிறத புதிய அங்கத்தினர்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா 2004ல அவங்க லைஃப் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க ரிலேட்டிவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க சிக்காயி இறந்துட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு போனாங்க 2004ல. அப்படி பார்க்க போகும்போது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு சிக்காயிட்டாங்க. அது ஆகஸ்ட் 16 வந்து ஒரு டெத்து ஆனிவர்சரிக்கு போ அந்த டெத்தோடைய அந்த ஃபியூனல் சர்வீஸ்க்கு போகும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னா ஹார்ட்லி அதுவும் ஃபீல் பண்ணாலும் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அக்கா வந்து துயரம் அதிகமாக ரொம்ப தூரமாக பயணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி பயணம் பண்ணி வந்ததுனாலையும் அவங்களுக்குள்ள இருந்த சர்க்கரை வியாதி அதனால கஷ்டப்பட்டு அவங்க சரீரத்தில் சர்க்கரை அளவு அதிகமானவங்க திடீர்னு ஒரு மயக்கம் போயிட்டாங்க. அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் நிறைய ட்ரை பண்ணாங்க, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம அன்றே அந்த அக்கா வந்து ஆண்டுக்குள்ள போயிட்டாங்க.
இந்த இளம் வயதுல கணவனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணனும் அவங்க பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க போட்டல இதுல கடைசியா அந்த தம்பி மட்டும் இருக்காங்க, அண்ணனும் இருக்காங்க. இன்னும் நிறைய இவங்களை விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அண்ணன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிறு வயதுலேயே அவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கும் தேவையான குருபையில அண்ணன் கொடுத்தாங்க. இப்படி 16/8/2004 ஆண்டுக்களாக அக்கா நித்திரஞ்சி ஊழியத்தை ஓடி முடிச்சாங்க. ஒருவேளை நிறைய பேர் இந்த ஊழியத்துல இந்த மாதிரி சேர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்கல்ல, அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் இல்லை உள்ள இருந்துட்டே இருக்கு, ஆனா அக்காவும் அதே மாதிரி இருந்திருக்கு, யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ வந்துக்க இடத்துல அப்படி சுகர் ரொம்ப ஷூட்டப் ஆகி அதனால மறித்து போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்க போராட்டத்தோடு கூட போனா கூட ஆண்டவரோட ஊழியங்களை இவங்க மூலமா நிறைய ஆத்மாக்களை மால்டோ மக்கள் மத்தியிலையும் உத்தரப்பிரதேசிலையும் அதிகமா ஆண்டு கொடுத்தாங்க. ஒருவேளை இவங்க போனது வந்து பெண்கள் வந்து இருக்க முடியாத இடத்துல நான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க தியாகமா இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய ஓட்டத்தை முடிச்சாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கம்மியா இருக்கலாம், அந்த பலகீனத்தோடு கூட ஓடும் போதுல அவங்க ஆண்டவரை உட்கொண்டு வச்சிருக்கிற நிறைய காரியங்களை அப்படி ஆண்டவர் நடத்துற அப்படிப்பட்ட கிருபையில அக்காவுக்கு கொடுத்தாங்க. அவங்களுமாய் ரட்சிக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்களுக்காக நடிச்சிருந்தோம். இப்படிப்பட்ட மறக்க முடியாத மாமனிதர்கள் இந்த புத்தகத்துல இவங்களை பத்திலாம் போட்டிருக்கு. ஸோ ரொம்ப விஷயங்கள் அக்கா சேட்டாலும் அன்னுடைய ஊழியங்கள்ல அவங்க தலைமுத்துவத்துல ஃபுல்லாவே அக்கா பின்னாடி இருந்து செஞ்சிருப்பாங்கிறத எந்த சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்ச அக்காவை போல நாமும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணுங்கிறத நாட்டுல ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நன்றி பக்கத்துல தொடர்ந்து செஞ்ச அன்சங் ஹீரோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு பார்த்தது கிரேஸ் அருமநாயக்கா, அவங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவங்களுடைய குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்க விட்டு சென்ற ஊழியங்களை செய்கிற அன்னுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து கடவுள் ஆசிரியக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம்.